அது மட்டும் இல்ல சாலமன் பாடல்கள் பைபிளில் இடம்பெற்றிருக்கின்றன பழைய ஏற்பாட்டில் அந்த அந்த பாடல்களை குறிப்பிடுகின்ற பொழுது ஆங்கிலத்தில் சாங் ஆஃப் சாங்ஸ் அதாவது பாடல்களின் பாடல்கள் அப்படிங்கிற பொருளில் சாங் ஆஃப் சாங்ஸ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க பழைய ஏற்பாட்டு மொழிபெயர்ப்பில் உன்னத பாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சாலமன் பாடல்களை ராபர்ட் கைம் என்பவர் ஆராய்ச்சி செய்திருக்கிறார் அந்த ராபின் கைம் அவர் அவருடைய ஆய்வுனுடைய முடிவுகள் என்ன அப்படின்னா சாலமன் கிமு 9வது நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அவர் பாடிய பாடல்கள் காதல் பாடல்களாக இருக்கின்றன ஆனால் இது கடவுளை போற்றும் துதிப்பாடல்களுக்கு இணையாக அவற்றை விட மேலானவையாக கருதப்படுகின்றன அப்படிங்கிற கோணத்தில் அந்த பாடல்களினுடைய தோற்றம் எங்கிருந்து வந்திருக்கும் ஏன்னா கடவுள் வழிபாட்டை பற்றி கடவுளினுடைய பெருமைகளை பற்றி துதி பாடல்களாக பாட வேண்டிய அந்த இடத்துல மானுட காதலை பற்றி பாடிய சாலமனுடைய பாடல்கள் இடம்பெற்றிருப்பது எப்படி இப்படி மானிட காதலை போற்றி புகழக்கூடிய ஒரு இலக்கிய மரபு உலகத்துல வேற எங்கேயாவது இருக்குதா சாலமனுக்கு முன்ன இருந்துச்சா பின்ன இருந்துச்சா சாலமனுடைய அந்த நாட்டுக்கு பக்கத்து நாட்டில் அண்டைய நாடுகளில் இருந்துச்சா அப்படின்னு எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி வேற எங்கேயுமே இல்லை தமிழ் வணிகர்களோடு அவர் கொண்டிருந்த தொடர்பின் காரணமாக தமிழ் அக இலக்கியங்களை படித்து அவற்றை பின்பற்றித்தான் இந்த பாடல்களை எழுதியிருக்கணும் அப்படின்னு அவர் முடிவுக்கு வந்தார் அதற்கு அவர் சொன்ன காரணம் சாலமனுடைய காலத்தில் ஈப்ரு மொழியில் கலந்துள்ள தமிழ் சொற்கள் சாலமன் காலத்தில் சாலமனுக்கும் தமிழகத்திற்கும் ஏற்பட்ட வணிக தொடர்பு அதன் வழியாக அந்த ஈப்ரு மொழியில் பாடி அந்த சாலமனுடைய காதர் பாட்டிலும் கலந்துள்ள தமிழ் சொற்கள் அப்போது சாலமன் தமிழை அறிந்து தமிழ்நாட்டோடு தொடர்பு கொண்டிருந்தவன் மட்டுமல்ல தமிழ் மொழியையும் அறிந்திருக்கிறான் அதனால்தான் தமிழ் சொற்கள் அவனுடைய பாடல்களில் இடம்பெற்றிருக்கின்றனன்னு வச்சு இந்த மாதிரியான பாடல்கள் உலகத்திலேயே தமிழ் மொழியில் மட்டும்தான் இருக்கின்றன அதனால் இந்த பாடல்களின் தாக்கத்தினால்தான் சாலமன் அந்த பாடலை ஏற்றிருக்கிறான் அப்படிங்கிறது அவருடைய ஆய்வு முடிவு அதை பின்பற்றி அருள் தந்தை மரிய அற்புதம் சாலமனுடைய பாடல்களையும் சங்க இலக்கிய பாடல்களையும் தொகுத்து வாட்டிகன் பல்கலைக்கழகத்திலேயே முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார் அதனால் இப்போ சாலமன் காலம் 9வது நூற்றாண்டுன்னா சங்க இலக்கியங்களினுடைய காலம் எங்கே போகுது 9வது நூற்றாண்டுக்கு போகுதா இல்லையா அதற்கு முன்பே அவை தொகுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது புலனாகிறது அல்லவா இதன் வழியாக சங்கங்கள் பற்றி தமிழ் இலக்கியத்தில் மரபு வழியாக சொல்லக்கூடிய வரலாற்று உண்மைகள் மேலும் உறுதி பெறுகின்றன அதனால் ஏதோ கீழடியில் தான் முத முதன்னு தமிழன் நாகரிகம் தொடங்கியதாக சொல்வதும் கீழடி தமிழின் தாய்மடி என்று சொல்வதும் எல்லாம் தமிழினுடைய தொடக்கத்தை அதோடு நிறுத்திவிடக்கூடிய ஒரு முயற்சியாக இருக்கிறதோ என்று கூட ஐயப்பட வேண்டியிருக்கிறது ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அதை வந்து தமிழர்கள் ஒரு பெருமையாக நினைக்கிறாங்க ஒரு நம்ம இது வந்து மிக ஒரு பெருமையான விஷயமா நினைக்கிறோம் ஏன்னா இதையே வந்து இந்திய அரசோ அது மைய அரசோ வந்து கவனிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி ஒரு ஆதங்கத்தின் அடிப்படையில் சொல்கிறாங்களான்னு நமக்கு தெரியல அது அதாவது அது அந்த கண்டுபிடிப்புகள் தமிழகத்தில் ஒரு எழுச்சியை உருவாக்கி இருக்கின்றன என்பதில் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அங்கிருந்து தான் தொடங்குகிறது என்பதை நாம் ஏற்க முடியாது இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய ஆய்வுகளின் வழியாக இப்போ நீங்கள் குறிப்பிட்ட ஐயன் ஆசிவகம் ஐயனார் வரலாற்றிலேயே சங்க இலக்கியத்தினுடைய காலத்தை வரையறுக்கணும்னா ஆசிவகத்தினுடைய காலத்தோடு அதை வரையறுக்கணும் அதாவது ஆசிவகத்திற்கு முன் ஆசிவகத்திற்கு பின் அப்படின்னு அதாவது கிமு 6வது நூற்றாண்டுக்கு முன் 6வது நூற்றாண்டுக்கு பின் அப்படின்னு தான் நீங்கள் தமிழ் இலக்கியங்களினுடைய குறிப்பாக சங்க இலக்கியங்களுடைய காலத்தை வரையறை பண்ணணும்ன்ட்டு இந்த கீழடி ஆய்வு தொடங்குறதுக்கு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நான் என்னுடைய காலத்தை இந்த காலத்தை வரையறை செய்திருக்கிறேன் ஆனால் கீழடி ஆய்வுகள் நம்மை பெருமிதம் கொள்ளச் செய்கின்றன அந்த அதாவது ஒரு சங்கிலி தொடரில் இது ஒரு தொடர்ச்சி இது ஒரு கண்ணி இதற்கு முன்னும் அந்த கண்ணிகள் நீளுகின்றன பின்னும் நீளுகின்றன அதனால் அங்கிருந்து தான் தொடங்குகின்றன அப்படின்னு சொல்லுவது ஏற்புடையதாக இருக்காது நிச்சயமாங்க இப்போ வந்து கீழடியில் தொடங்கிட்டோம் குறிப்பான கீழடியிலையும் ஆசீர்வாதத்தை பற்றி கேட்ட நீங்கள் வந்து ஆசீர்வாதத்தின் நிச்சயம் கண்டிப்பாக இருப்பது போல தான் அவங்களுடைய விடைகள் வந்து தெரிஞ்சுக்க முடியுது இல்லை இருப்பது போலன்றதை சொல்ல முடியாது இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம்ங்கிறது தான்